காய்களை எல்லோரும் பழக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியலில் என்ன போடப்படுறாங்க அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இன்றைக்கி சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா, பீரோவை திறந்து பார்க்குறாங்க. அவள் வீட்டுக்காரர் கொடுத்த 1 லட்ச ரூபாயை வந்து காணும். உடனே விஜயா வந்து பயங்கரமாக வந்து கத்துறாங்க, 1 லட்ச ரூபாய் காணும், ஐயோ நான் கவரோடு வச்சுருந்த 1 லட்ச ரூபாய் காணுமேன்னு கத்துறாங்க. அப்போ அந்த இடத்துல எல்லாருமே இருக்காங்க, முத்து, மீனா, ரோகிணி. ஓஹோ, இப்போ புரிஞ்சிச்சு, இப்போ புரிஞ்சிச்சு, என்ன புரிஞ்சிச்சு, நேற்று தானே மீனா தம்பி வந்துட்டு போயிட்டான், அவன் வரும்போதே அங்கேயும் இங்கேயும் சுத்தம் போதே திருட்டு பார்வையில் நினைச்சேன், 1 லட்ச ரூபாய் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து மீனா வந்து, எதுக்காக இப்படி அபாண்டமா என் தம்பி மேல நீங்க பழிய போட்டுருங்க, நீங்க போய் பாத்தீங்களா இதுக்கு என் தம்பி மேல போறீங்க சொல்லிட்டு பெருசா வந்து அழுறாங்க. உடனே முத்து வந்து பயந்து திருட்டுறாரு. அதுதான் வீட்லயே ஒரு திருடம் வந்து இருக்கான்ல, வீட்டுல திருடம் ரொம்ப வெளியிலேருந்து வந்து திருடுறமா, எல்லாம் இவன் தான் திருடி இருப்பான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை கேட்டு வந்து பாத்தீங்கன்னா, மனோஜ் திருதுன்னு முடிக்கிறாரு. உண்மையிலே இந்த பணத்தை எடுத்து திருடினது வந்து மனோஜ் தான். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நமக்கு காட்டினாங்க, இங்கே ஒரு காரசாரமான ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் வந்து ரவியோட கதையை வந்து கேட்குறாங்க. ரவியை வந்து பார்த்தீங்கன்னா, ஆளை வச்சு வந்து அடி சுருதியோட அப்பா வந்து அடிச்சிடறாரு. இவர் வந்து நேற்று தான் வந்து பார்த்தோம், முத்து தான் வந்து காப்பாற்றினாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முத்து நேராக போய் வந்து பார்த்தீங்கன்னா வா அப்படின்னு சொல்லிட்டு ரவியை கூட்டிகிட்டு போய் நேராக சுருதியோட அப்பா கண்ணத்தில் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா அப்பா வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. உன் தம்பி வந்து பொல்லாதவன், நீங்கள் எதுக்காக எந்த ஆளை வச்சு இப்படி அடிச்சிங்க, என்ன போலீஸை கூப்பிடுங்க, தாராளமாக கூப்பிடுங்க, ஆளை வச்சு அடிச்சு நீங்கள் தான் உள்ளே போகணும் அப்படின்னு முத்து வந்து திட்டுறாரு. இப்போ என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு, எதுக்காக என் தம்பியை ஆளை வச்சு அடிச்சிருங்க, உங்கள் அப்பா அம்மா நீங்கள் எல்லோரும் பிளான் பண்ணி சுருதியை வந்து என் பொண்ணை வந்து காதலிக்கிறாய் அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, பயந்து போன வந்து ரவி வந்து மன்னிச்சிருங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மன்னிப்பு கேட்டு வா வான்னு சொல்லி முத்து வந்து கூட்டிகிட்டு உடனே வந்து வெளியில் வந்துடுறாங்க. முத்து வந்து ரவிக்கிட்ட கேட்குறாரு, அவங்க சொல்கிறது உண்மையாக இல்லை, அவன் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அப்பாவை அம்மான்னு படித்தினவன் நம்ம குடும்பத்துக்கும் அங்கே குடும்பத்துக்கு செட் ஆகாது, அதனால எதாக இருந்தாலும் சரி இன்னியோட இன்னுமே வந்து அவள் கூட அந்த பொண்ணு சுருதி கூட நீ பேச்சு வச்சுக்காத, நீ பேசக்கூடாது, இனிமேல் அவ கூட பழகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சுருதி வந்து ரொம்ப நல்லதான், நீ ஜெயிலில் இருக்கும்போது கூட உன்னை வெளியில் எடுக்க அவள் தான் ஹெல்ப் பண்ணால் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த பாரு நீ நான் சொல்கிறத மட்டும் கேளு, நீ தயவுசெய்து வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னியோடு நீ மறந்துடு, அவளை மறந்துடு, அவளை கட் பண்ணிடு சொல்கிறேன். இதை கேட்டு ரவி வந்து துடிக்கிறாரு, நீ வந்து அந்த பொண்ணை காதலிக்கிற இதுக்காக இப்படி துடிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த பதிலும் சொல்லாமல் வந்து அதுக்கப்புறம் வந்து முத்து கூட வந்து காரில் வந்து போயிடுறாரு. இன்றைக்கி வந்து விஜயாவோட குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. மீனாவை எவ்வளோ தூரம் குடும்பப்படுத்த முடியுமோ வார்த்தையால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூரம் வந்து குடும்பப்படுத்துகிறாங்க. அதுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரோகிணி வந்து வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி குடும்பப்படுத்துறதுக்கும் இப்போ குடும்பப்படுத்துறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒரு ஆளாக வந்து குடும்பப்படுத்தினாங்க, யாருமே சப்போர்ட் கிடையாது. ஆனால் இப்போ குடும்பப்படுத்தும் போது அவங்களுக்கு ரோகிணி வந்து சப்போர்ட்டாக இருக்கா, அதனால் ரோகிணி இருக்கா, ரோகிணினால் கேவலப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோகிணியும் விஜயாவும் செட் ஆகி ரெண்டு பேரும் மீனா வந்து எவ்வளோ தூரம் வறுத்தெடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வறுத்தெடுத்து காயப்படுத்தி பாடாப்படுத்திருக்காங்க. இதில் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, முத்து தான் வீட்டு செலவுக்கு வந்து பணம் கொடுக்குறாரு. வீட்டு வேலை எல்லாமே செய்கிறது வந்து வேலைக்காரி மாதிரி வேலை செய்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீனாக தான். ரோகிணி மனோஜ் ட்ரெஸ்ஸை முதக்கொண்டு அவங்க தூச்சு அவங்க கூட துவைக்கிறது இல்லை, அதை கூட செய்கிறது இவங்க தான். இவ வீட்டில் வேலை செய்கிறதும் முத்து பணத்தை கொடுக்குறது, ஆனால் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காரங்களோட வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப மோசமான நிலையில் வந்து பார்த்திங்கன்னா விஜயா வந்து நடத்துகிறாங்க. இது எப்போ மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகா எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா ரவி இவங்களாம் சப்போர்ட் பண்ணுவதுக்கண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா முத்து மீனா வந்து நல்லா இருக்காங்க. ஒரு ரோகிணி வந்து எவ்வளோ பெரிய பித்தலாட்டக்காரி, விஜயா வந்து மீனாவை கரிச்சு கொட்டி சண்டை போடுறதுனால இப்போ ரோகிணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனாவை கண்டாலே வந்து பிடிக்காம ஆயிடுச்சு. மீனாவோட அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா பாசமாக வந்து முத்து மீனா வச்சுருக்காங்க, அதே சமயம் அந்த குழந்தையும் பாசமாக வச்சுருக்காங்க. இதில் இருந்து கூட கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மீனா முத்து மேலே ஒரு விரோதத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கூட வந்து சொல்கிறாங்க முத்து மீனா ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதை கேட்குற மனநிலையில் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி இல்லை அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு, அவங்க நீ வந்து அவங்க கூட இருந்தா எனக்கெல்லாம் அவங்க இதே வேண்டாம், அவங்க உறவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வெறுப்பை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்போ மாறும் அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம்.
கூடிய சீக்கிரமே மீனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி ஒரு பித்தளாட்டக்காரி, ஏற்கனவே திருமணமாகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்குது. கிறிஸ்தோட பாட்டி தான் அந்த கிறிஸ்தான் வந்து அவங்களோட குழந்தை, கிறிஸ்தோட பாட்டி தான் வந்து இவங்களோட அம்மா. இந்த உண்மையெல்லாம் வந்து வெளியில் வரப்போகுது. இதுக்கப்புறமாவது ரோகிணி அடங்குவாளா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விஜயா கூட சேர்ந்துட்டு மறுபடியும் ஆட்டத்தை அமைப்பாளா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. Thank you.